நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் உங்களை கேட்டிருக்கோம், நீங்கள் திருப்பி எங்களுக்கு பதில் கொடுக்கலன்னு சொன்னால் எங்ககிட்ட இருக்க அட்ரஸும் அனுப்போம், லாஸ்ட் நோன் அட்ரஸ் தான் தபால் அனுப்புவோம். அதுதான் உங்கள் பயிலாலே இருக்குது. என்ன சொல்லுதுன்னா பேப்பரில் போடக்கூடாது. இப்போ லாஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க, முடிவு பண்ணுறக்கோம் கமிட்டியாக தான், 1,50,000, 10,000 அதுதான். அதான் சொன்னேனே, இருப்பதை மாற்றுவதற்கோ புதுசாக கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ரைட் கிடையாது, அது எப்படியே பண்ணும். அதுதான் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், இன்னும் வரல, முடியல. இறுதிப்பட்டியல் வெளியிடும்ல அந்த ஜானிக்கு தெரியும், போட்டிருக்குமே 8 வேட்பாளர் இறுதிப்பட்டியல் 8-2. இந்த லிஸ்ட்டு வந்து அனைமான் ஒரு வாரத்தில் போட்டுருவோம். ஏன்னா நாங்கள் யார் யார் அட்ரஸ் மாறியிருக்கு, யார் யாருக்கு அட்ரஸ் ஃபோன் நம்பர் மாறியிருக்கு, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் வந்திருக்கு. அவங்க ஒரு 150 பேர் எழுதி கொடுத்துருக்காங்க நம்பர் மாறியிருக்கு அட்ரஸ் மாறியிருக்குன்னு. ஏன்னா என்ன பண்ணுறோம், நான் தபால் அனுப்பிச்சா அந்த அட்ரஸ் திரும்பி வந்துடுது. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் உங்களை கேட்டிருக்கோம், நீங்கள் திருப்பி எங்களுக்கு பதில் கொடுக்கலன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருக்க அட்ரஸ் தான் அனுப்புவோம், லாஸ்ட் நோன் அட்ரஸ் தான் தபால் அனுப்புவோம். அந்த தபால் திரும்பி வந்துச்சுன்னு சொன்னால் எங்கள் மேலே குறையில்லை, உங்கள் மேலே குறை. அதுக்காக தான் நாங்கள் எல்லாத்துக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் தயவுசெய்து நம்பரை மாறி இருந்தால் கொடுத்துருங்க. இப்போ திரும்பி வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கெல்லாம், நிரந்தர உறுப்பினர் விவரம் வெளியிடும் நாள் 31 வரை, 27-1 முதல் 31 பயனர் வரை. சந்தா தொகை கட்ட அனுமதிக்கப்பட்ட நாள் 21-7, 27-1 பயனர் காலை 10 மணி முதல் 3-2 பயனர் மாலை 5 மணி வரை. வேட்பு மனு வழங்கப்படும் நாள் 27-1 பயனர் காலை 11 மணி முதல் 3-2 பயனர் மாலை 5 மணி வரை மட்டுமே. வேட்பு மனு தாக்கல் செய்யப்படும் நாள் 31 பயனர் காலை 11 மணி முதல் 4-2 பயனர் மாலை 4 மணி வரை. வேட்பு மனு தாக்கல் பரிசீலனை 4-2 பயனர் மாலை 5 மணிக்கு நடைபெறும். வேட்பு மனுக்களை திரும்பப் பெறும் நாள் 6-2-17 காலை 11 மணி முதல் 8-2-17 மாலை 5 மணி வரை மட்டுமே. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் நாள் 8-2-17 அன்று மாலை 6 மணிக்கு வெளியிடப்படும். 5-3-17 ராயப்பேட்டை உட்லண்ட் திரையரங்கில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் நடைபெறும். அதுதான் உங்கள் பயிலாலே இருக்குது. என்ன சொல்லுதுன்னா பேப்பரில் போடக்கூடாது, விதிமுறைகள் இருக்குது, கோட் ஆஃப் கான்டெக்ட் சார். அது கோட் ஆஃப் கான்டெக்டில் தேர்தலில் போட்டியிடும் அவர்கள், அவர் மீது பற்று உடையவர்கள், அதாவது அவரோ அவருடைய ஃப்ரெண்டோ தெரிஞ்சவங்களோ சப்போர்ட்டர்ஸோ பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கக்கூடாது. பேனர்கள், கட் அவுட்டுகள், வினைல் போர்ட் போஸ்டர்கள் ஒட்டவோ கூடாது. வாட்ஸ்அப்பில் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் தனிநபர் விமர்சனம் கூடாது. தேர்தலில் போட்டியிடுபவர்கள் தங்கள் விளம்பரத்திற்காக நோட்டீஸ் போடலாம், வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரிக்கலாம். ஆனால் எந்த ஒரு வேட்பாளரையும் தரக்குறைவாக பேசவோ எழுதவோ நோட்டீஸ் அனுப்பவோ கூடாது. இதை மீறுபவர்கள் தேர்தலில் நிற்க தகுதியற்றவர்கள் ஆவார்கள். தேர்தல் அன்று தேர்தல் நடக்கும் இடத்தில் ஓட்டு சேகரிப்பான விளம்பரம் எதுவும் செய்யக்கூடாது. அங்கேருந்து கேன்வாஸ் பண்ணலாம், ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அதுதான் வழிமுறை பண்ணி கொடுக்க போகிறோம். அன்றைக்கி காலையில் அப்படி இறங்கி அவங்க அங்கத்தில் வரும்போது இவங்க பார்த்து மீட் பண்ணி கொஞ்சம் ஓட்டு போடுங்கன்னு கேன்வாஸ் பண்ணலாம். அது யூஸ்வலாக பண்ணுறது தான். மற்றபடி இது மாதிரி உங்கள் தேர்தல் விதிமுறை இல்லைங்க, அந்த தேர்தல் விதிமுறை அந்த வேட்பு மனுக்கள் கொடுக்கின்ற பொழுது இதையும் நாங்கள் சேர்த்து கையில் கொடுத்துருவோம். எல்லா உறுப்பினருக்கும் அந்த அங்கத்தினருக்கும் இந்த விதிமுறை பிறகு நீங்கள் அடிப்படும். ஏன்னா கோட் ஆஃப் கான்டெக்ட் வந்து கடந்த வருஷங்களாக இருந்த கோட் ஆஃப் கான்டெக்டை அதையெல்லாம் பார்த்து அதில் கூட ரெண்டு சேர்த்து ஒரு கன்சால்டேட்டராக போட்டிருக்கோம். இதுதான் நான் அன்றைக்கி பாட ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன புரியல, இனிமேல் வராது. அவர் வழக்கு போட்டிருக்காரு சார், வழக்கில் என்ன ஆச்சுன்னு தெரியாது. வழக்கு போட்ட காரணத்தினால அதை பற்றி நான் பேச முடியாது. பிகாஸ் நார்மலாக கோர்ட்டு மேட்டர் சப்ஜூடிஷன் சொன்னால் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்கும் பொழுது பேசுவதற்கு நம்ம தகுதி கிடையாது. கோர்ட்லேருந்து ஒரு உத்தரவு வறுமையானால் இவர் நாங்கள் ஸ்டே கொடுத்துட்டோம், இவர் ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு ஸ்டே கொடுத்தாங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் பண்ண முடியும். இல்லைன்னா கோர்ட்டினுடைய உத்தரவு என்னவோ அதுதான் நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் கோர்ட்டு போயிருக்காருன்னு சொன்னாங்க.
இன்னொருத்தர் ஒரு சாரை சொன்னாங்க அதை வழக்கு போட்டு கூட தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு தனிநபர் தனி நீதிபதி பண்ணிட்டார்னு சொன்னாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பேசுகிறேன்னு? என் வாயால் தான் சொல்லி கேட்கணுமா உங்களுக்கு? நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்கள் டியூட்டி இல்லை அது. நியூஸ் பேப்பர்காரங்கள்லாம் ஒன்று உணரணும். நீங்கள் எழுதிட்டு இருக்கிறது சரித்திரம். நிஜமாகவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான். இவன் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரியும். மூளையில் கோளாறு இருக்கும்போது முதுகெலும்பா முக்கியப்பா, மூளையிலேயே கோளாறு இருக்கு. லூஸாட்டம் அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்மெல்லாம். இத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நின்று பண்ணுறாங்க. அவங்கள வந்து தயவுசெய்து ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க. அதான் சொன்னால் நீங்கள் அவரை சொன்னால் நம்பிட்டீங்களா நீங்கள்? அப்போ நானும் நம்புகிறேன். அதானே நீங்கள் தானே சொல்லணும், எனக்கு செய்தி சொல்கிறவங்க நீங்கள் தானுங்க. நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அது அது கரெக்டுன்னு நீங்கள் தான் எனக்கு வந்து அது பிரித்து சொல்லணும். பாலும் தண்ணியும் பிரித்து சொல்கிற அன்ன பட்சிகள் நீங்கள் இப்படி தீய சக்தி அப்படின்னா கெட்ட பத்திரிக்காரன் இப்படி கை காட்டக்கூடாது. எனக்கு இன்னார பிடிக்கலை, இவர் தாங்க அவர் எனக்கு பிடிக்கல, அவர் தப்பாக எழுதுறாருங்கன்னு அப்படி காட்டணுமே தவிர மொத்தமாக இப்படி கை காட்டி சொல்லக்கூடாது. மொத்தமாக நடிகர்கள்லாம் மோசம்னு சொல்லக்கூடாது. உங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அந்த ட்ரெயின்லன்னு சொல்லி பாருங்கள், கணக்கெல்லாம் மாறிடும். ரெண்டு பேர் செத்தான்னா கூட அதில் என் சித்தப்பா இருக்கக்கூடாதுன்னு பயப்படுவான். பத்து பேருக்கு இது மிரட்டுறீங்க, ஆனால் 10,000 மாடு கொண்டு மாதம் மாதம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறாங்க. என்னென்னா அது சாப்பிட்றதுக்கு அது தர்மம் பரவாயில்லைங்கிறாங்க. மனிதனுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கிறது இல்லை, பார்த்து கற்றுக்கிட்டது தான். இது வரும் அந்த சமூக தளத்துலேயே, அந்த மரியாதை வரும். சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், வழி கேட்டால் சொல்லலாம். சும்மா இருக்கும்போது மயிலாப்பூருக்கு இப்படி போங்க, மயிலாப்பூருக்கு இப்படி போங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு அடையார் போகிறவராக இருந்தார்னா அது தவிர எதையுமே பேன் பண்ணாதுங்க. அது விஸ்வரூபமாக இருக்கட்டும், இல்லை கங்கை எங்காலையாக இருக்கட்டும்.